ஒன்னிந்திய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிலால ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சீனா வந்து அவங்களுடைய பேஸ் அமைச்சு அந்த பகுதி தனக்கு சொந்தன்னு உரிமை கொண்டாட வாய்ப்பு இருப்பதா நாசாவினுடைய நிர்வாக அதிகாரி நெல்சன் என்பவர் சொல்லியிருக்காரு. இந்த நெல்சன் என்பவர் யாருன்னு சொல்றதுக்கு முன்னால அவர் எதுக்காக இந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு கூட சொல்லலாம். குறிப்பா நெல்சன் வந்துட்டு இந்த விஷயத்தை கம்பேர் பண்ண விஷயம் எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சவுத் சைனா சி விஷயத்து கூட தான் கம்பேர் பண்ணியிருக்காரு. இந்த சவுத் சைனா சி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கு வந்துட்டு அந்த பகுதியில பெரிய அளவுல உரிமை இல்லாட்டாலுமே கூட ஆரம்பத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி தனக்கு சொந்தம்னு உரிமை கொண்டாட தொடங்கிய சீனா அதன் பின்னால ஒட்டுமொத்த சவுத் சைனா சியும் தனக்கு தான் சொந்தம்னு உரிமை கொண்டாட தொடங்குச்சு. ஸோ இதை கம்பேர் பண்ணி தான் நிலாவில் வரும் காலத்திலையும் சீனா இது போன்ற ஒரு விஷயத்தை பண்ணலான்னு கூட அவர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. நெல்சன் என்பவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்துட்டு நாசாவில் நிர்வாக அதிகாரியாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 6 தடவை விண்வெளிக்கு போயிட்டு வந்த ஒரு எக்ஸ் ஆஸ்ட்ரோநாட் கூட சொல்லலாம். இவர் சொன்ன டைம் தான் ரொம்ப முக்கியமான டைம் கூட பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நாசா இப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான திட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கு. அதுதான் ஆர்டிமிஸ் திட்டம். இந்த ஆர்டிமிஸ் திட்டத்தின் மூலமாக நாசா வந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு பின்னால் நிலாவுக்கு மறுபடியும் மனிதர்களை அனுப்புறதுக்கு திட்டம் போட்டு வராங்க. ஆனால் இந்த தடவை இன்னொரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மனிதர்களை நீண்ட காலத்துக்கு அங்கே தங்க வைக்கிறதுக்காக தான் நாசா இந்த திட்டத்தில் தீவிரமாக இறங்கி இருக்கு. அதன்படி ஆர்டிமிஸ் 1 திட்டமும் கூட சமீபத்தில் வெற்றிகரமாக முடிவடைஞ்சு இருக்கு. இந்த திட்டத்தையும் கூட நாசா இவ்வளவு அவசரமாக பண்ணுறதுக்கும் கூட நெல்சன் சொன்ன ஒரு காரணம் தான் முக்கியமான காரணம் என்றும் கூட சொல்லிட்டு வராங்க. அதன்படி வந்து சீனா மேலே இவங்க வைக்கிறதுக்கான குற்றச்சாட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீனா வந்துட்டு கடந்த 2019 சாங்கி 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலாவுக்கு வந்து ஒரு ரோவர் மற்றும் லேண்டர் ரெண்டையும் அனுப்பியிருந்தாங்க. நிலாவினுடைய டார்க் சைடில் இந்த ரோவர் மற்றும் லேண்டர் ரெண்டுமே போய் தரையிறங்கி இருந்துச்சு. அதையடுத்து 2020 சாங்கி 5 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு ஒரு ரோவரையும் வந்து சீனா அனுப்பியிருந்துச்சு. அந்த திட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நிலாவில் இருந்து 1.7 கிலோ இடையில இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பூமிக்கு கொண்டு வந்து அதில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இதையடுத்து சாங்கி 6 அழைக்கப்படக்கூடிய திட்டம் வந்து வர 2024 செயல்படுத்தப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த திட்டத்தின் போது வந்துட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட 2 கிலோ அளவிலான மூலப்பொருட்களை பூமிக்கு கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யவும் சீனா திட்டமிட்டு இருக்கு. அதுக்கடுத்ததாக 2026 பார்த்தோம் அப்படின்னா சாங்கி 7 திட்டத்தையும் சீனா செயல்படுத்த இருக்கு. அந்த திட்டத்தில் வந்து நிலாவினுடைய டார்க் சைடை போய் அங்கே ரோவர் மற்றும் லேண்டரை தரை இறக்கி அந்த பகுதியில் தண்ணி மற்றும் ஐஸ் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கு அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டும் ஆராய்ச்சியில் சீனா இறங்க இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா 2028 சாங்கி 8 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு திட்டத்தையும் சீனா செயல்படுத்த இருக்கு. இந்த திட்டம் தான் இப்போ நாசாவுக்கு கொஞ்சம் கவலையை கொடுக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. அதன்படி இந்த திட்டத்தில் சீனா என்ன ஒரு முடிவில் இருக்காங்க அப்படின்னா நிலாவில் வந்துட்டு தங்களுக்கு சொந்தமான ஒரு பேஸ் அமைக்கிறதுக்கும் சீனா முடிவில் இருக்காங்க. இந்த சாங்கி 7 சாங்கி 6 திட்டத்தின் போதே வந்து அதுக்கான சில மூலக்கூறுகள் மற்றும் பொருட்களை வந்து நிலாவுக்கு அனுப்பவும் சாங்கி 8 திட்டத்தின் போது அங்கே வந்து ஒரு அவங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு பேஸை கிரியேட் பண்ணுறதுக்கும் சீனா திட்டம் போட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் வந்து அமெரிக்காவினுடைய நாசா இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் ஒரு பேஸ் அமைக்கக்கூடிய சீனா அதன் பின்னால் அந்த பகுதி முழுவதுமே தனக்குத்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு கூட நாசா விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்து இருக்காங்க. ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் நாசாவினுடைய குற்றச்சட்டம் மறுப்பு தெரிவித்து இருக்காங்க. சீனா இந்த விவகாரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா வந்துட்டு வழக்கமாக தன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்காக சீனாவை வந்து ஒரு வில்லன் போல சித்தரிக்கிறத வழக்கமாக வச்சிருக்கு. அதனுடைய ஒரு பாணி தான் இந்த விஷயமும் கூட அப்படின்னு சொல்லி சீனா வந்து இந்த விஷயத்தில் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா சொல்கிறது போல சீனா நிலவின் ஒரு பகுதியை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றி அந்த பகுதி தனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கூட ஒரு போரில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு அப்படின்னு கூட சொல்லியிருக்கு. ஆனா அதே நேரத்தில் அதுக்கு பதிலாக அமெரிக்காவும் சீனாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து நிலால இருக்கக்கூடிய வளங்களை எடுக்கிறதுக்கான ஒரு போட்டியில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு அமையும் கூட சொல்லியிருக்காங்க. அதாவது உண்மையிலேயே பிராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா சீனா வந்து நிலாவுக்கு வந்து தங்களுடைய இராணுவத்தை அனுப்புறதா இருக்கட்டும் அங்கே ஒரு பேஸ் அமைச்சு அது தனக்கு சொந்தம்னு உரிமை கொண்டாடுறதா இருக்கட்டும் அதை காப்பாற்றுறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருக்கட்டும் இது எல்லாமே பிராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு பெரிய பொருட்செலவையும் பெரிய வந்து ஒரு டெக்னாலஜி செலவையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து ஒரு 10-20 வருஷமாக இருக்கட்டும் இல்லை அடுத்து ஒரு 50 வருஷமாக இருக்கட்டும் அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு பொருட்செலவை பண்ணி சீனா வந்து அந்த இடத்தை வந்து தனக்கு சொந்த உரிமை கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மினும். அது மட்டும் இல்லாமல் நிலாவோட மேற்பரப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா போல ஒரு 6 கண்டங்கள் சேர்ந்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு நிலப்பரப்பு தான் என்றும் அந்த ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள்ள ஒவ்வொரு நாடும் போய் தரையிறங்கி அந்த பகுதி தனக்குத்தான் சொந்தம்னு உரிமை கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்னது போல அங்கே இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்துறதுக்கான போட்டிகளில் அமெரிக்கா மற்றும் சீனா இறங்கலாம். அதனுடைய ஒரு பகுதியாக
நிலால வந்துட்டு சீனா ஒரு பேஸ் அமைப்பாங்க. அந்த பேஸ்ல அங்க இருக்கக்கூடிய ஐஸை பயன்படுத்தி அந்த ஐஸை வந்து தண்ணியை மாத்தி அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் அது ரெண்டையும் பிரிச்சு அவங்களுடைய ராக்கெட்டுக்கான ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்துவாங்க. இதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, சீனா வந்துட்டு மார்ஸ்ல அடுத்தடுத்த திட்டங்களை செயல்படுத்தும் போது இங்கிருந்து போகக்கூடிய ராக்கெட்டுகள் அங்க ஒரு ஸ்டாப் மூலம் இருந்து அங்க இருக்கக்கூடிய பேஸ்ல அந்த ராக்கெட்டுக்கான ஃபியூலுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதன் மூலமா அங்க இருக்கக்கூடிய வந்து ஆற்றலை செலவு பண்ணி அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அமெரிக்க எச்சரிக்கிறது போல நிலால வந்து சீனா முழுமையான ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஆனா அதுக்கு பதிலாக அங்க இருக்கக்கூடிய வந்து ஒரு மூலப்பொருட்களை சீனா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.